ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய் சூர்யா. இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த படம்னே சொல்லலாம், லியோ. இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அக்டோபர் 19 வந்து எல்லாம் தீபாவளியாக கொண்டாடிட்டுருக்காங்க. இந்த படத்துடைய கதையை வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தோட கதையை சொல்லாமல் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, அதாவது தளபதி விஜய் அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், ஏன்னா அவர் தான் வேறு லெவல். தளபதி விஜய் நடிச்சிருக்காரு, அப்புறம் அர்ஜுன் சார் நடிச்சிருக்காரு, சாண்டி மாஸ்டர் நடிச்சிருக்காங்க, மிஸ்கின் நடிச்சிருக்காங்க, அப்புறம் நம்ம த்ரிஷா, அவங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னே தெரில. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க திரும்ப இணைகிறாங்க, தளபதியும் த்ரிஷாவும். ஸோ இந்த படத்தில் இந்தமாதிரி நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் நான் நடிச்சிருந்தாலும் படத்தில் வந்து இந்த கேரக்டர் வந்து பேசும்படி இருக்குமா, அந்த கேரக்டர் பேச முடியுமா, எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எல்லா கேரக்டர் பற்றியும் பேசுகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நம்ம லோகேஷ் கனகராஜ். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக கொண்டு போயிட்டு, செகண்ட் ஹாஃபில் ஒரு ரொம்ப ட்விஸ்ட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்த தளபதிக்கும் செகண்ட் ஹாஃபில் பார்க்குற தளபதிக்கும் என்னடா இப்படி இல்லாமல் அந்த மனுஷன் நடிச்சிருக்காரு, இப்போ அந்த மனுஷன் எப்படி இப்படிலாம் நடிக்கிறாரு, எப்படி இப்படிலாம் ஆடுறாரு, எப்படி இந்த அளவுக்கு இதுவாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி அந்த இம்பேக்ட் ரொம்ப கிரியேட் பண்ணும். ஏன்னா நான் சொல்கிறேன், நான் படம் பார்த்தது தான் சொல்கிறேன், இந்த படம் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய வந்து ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. நம்ம லோகேஷ் கனகராஜோடைய கதைனாவே நம்ம எப்போயுமே எதிர்பார்க்குறது வந்து அந்த ட்ரக்ஸு, இந்த ஃபைட்டு, இந்த ஃபைட்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் பிரித்து மேஞ்சிடறாருன்னே சொல்லிடலாம். ஸோ அந்தமாரி செகண்ட் ஹாஃபுல்லாக வந்து ஒரு ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸு இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தில் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னா நம்ம அனிருத். ஏன்னா ஒரு படத்துடைய மியூசிக் டைரக்டர்ன்றது தான் அந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அனிருத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவருக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. எனக்கு பேசிக்காக வந்து இந்த பேடாசுமா அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நான் சீரியஸாக சொல்கிறேன், அந்த பேடாசுமா அந்த சாங்கை வந்து தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸே காத்துட்ருக்கேன்னே சொல்லலாம். ஏன்னா அதில் மிகப்பெரிய விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணார். அந்தமாரி நிறைய பேர் வந்து இந்த கேரக்டரில், இந்த படத்தில் இருக்க கேரக்டர் எல்லாமே வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அவங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை வந்து இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நெப்போலியன் சார், அந்த படத்தில் நெப்போலியன் அந்த கேரக்டர் வந்து உண்மையிலே வந்து அந்த கேரக்டர் வந்ததுக்கப்புறம் அந்த கதையே வந்து வேறு மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். நம்ம வந்து கைதியில் பார்த்ததை விட இந்த படத்தில் வந்து அவர் வேறு மாதிரி பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக எல்லாருக்குமே இருக்க அந்த கன்ஃபியூஸ் குழப்பம் என்னன்னா, இது எல்சியூவா இல்லை லோகேஷோட கதையா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த குழப்பம் இருக்கும். எல்சியூவாக இருந்தாலும் லோகேஷ் கதை தானே, அது அவர் கதை தானே. ஸோ இதை நான் சொல்லிடுவேன், பட் ஆனால் நிறைய பேர் பார்க்காதனால ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். இருந்தாலும் ஓகே, இந்த படம் வந்து எல்சியூ தான். இந்த படத்தை கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து எப்படி சொல்ல, தளபதி வந்து எல்லாருக்கும் தெரியும், அவரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும்னு தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவ்வளோ எப்படி அந்த இதுவெல்லாம் ஹேண்டில் பண்ணார் அந்த சீன்ஸ்லாம். அப்புறம் லோகேஷ் வந்து ஒன்று சொன்னார், ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க படத்தில், அது ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது சொன்னமாரியே உண்மையிலே அந்த 10 நிமிஷம் வந்து வேறு மாதிரி இருந்ததுதான் சொல்லணும். அதே எப்படி சொல்கிறது, அந்த 10 நிமிஷத்தில் வந்து ரொம்ப பெருசாக க்ரௌடு க்ரியேட் பண்ணாமல் அதில் தளபதி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். நான் வந்து கதையை வந்து சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க அப்பா வேறு லெவல் ட்ரீட்டுன்னே சொல்லலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து தைரியமாக வந்து தியேட்டரில் வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய, ஆனால் ஒரு சில சீன்ஸில் வந்து தளபதியோடைய சின்ன சின்ன அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுது. அது சென்சார் கட்டில் தட்டான் தான் எடுத்துட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது சென்சார் கட்டி எடுக்கலைன்னா அது இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் நான் ரெடி பாட்டு வந்து வேறு மாதிரி இருக்குது. இந்தமாரி எல்லாமே வந்து பேசும்படி தான் இருக்குது, படம் வந்து வேறு மாதிரி தான், தளபதி தான். அந்தமாரி சூப்பராக பண்ணிட்டாங்க, வேறு லெவல் ட்ரீட்டு கொடுத்துட்டார் லோகேஷ் கனகராஜும் தளபதியும் இணைந்து. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்தமாதிரி நிறைய படத்தை பற்றி நம்ம பேசணும்னா அது ஓப்பன் மைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.